ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஸ் தமிழ் குரல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ் கோசம் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 4 மந்த் போர்ட்ஃபோலியோ, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா நிறைய பேர் டவுட்டில் இருந்தோம் ஸ்டார்டிங்கில். இருந்தாலும் தைரியமாக துணிஞ்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அது இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்றது அனாலிசிஸு, அப்புறம் வந்து நம்ம லாஸை வந்து இதிலேருந்து ரெக்கவரி பண்ணோமா அப்படின்றதும், அண்ட் வந்து நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம், அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு டிஎல் இன்வெஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து இந்த பிரேக் அவுட்னு சொல்லி யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க, அதில் என்னென்ன எப்படி சொல்கிறது, என்னென்ன ஊழல் சொல்லலாமா, இல்லை வந்து என்னென்ன எப்படிலாம் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க இம்ம நாள் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிகினர்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு சில டிப்ஸ் இருக்குது இதில். அண்டு வந்து ஃப்யூச்சர் டார்கெட், நம்ம ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பனாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அண்டு சூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்றைய வீடியோக்கான டார்கெட்டு. கண்டிப்பாக இது வந்து டெஃபினட்டாக பிகினர்ஸ்க்கும் அண்டு ஒரு வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போகிறேன். ஆனால் இதில் சொல்கிற விஷயம் எல்லாமே போர் அடித்தாலும் உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப தேவைப்படுற விஷயம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு, ஓகே இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, காசு இவன் வந்து கையில் காசே தங்க மாட்டுது, இவன் கஷ்டப்படுறதுக்கு இவன் உழைக்கிறதுக்கு இந்த காசு வந்து இன்னும் அவனுக்கு நல்லா வரணும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான எல்லா வழியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்னா ஹைலைட்டு, ஸோ நம்மள மாதிரி பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் 1 மாதம் 2 மாதம் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம குரூப்பில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவோன்னா, புதுசாக யாராக வராங்க, எனக்கு தமிழ் எனக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளமும் இருக்குது, தமிழ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எங்கள் குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நபர்களுக்கு நாங்களே வந்து கைட் பண்ணுறோம், இண்டிவிஜுவலாகவே கைட் பண்ணுறோம் ஃப்ரீயாகவே. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, யார் அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அவருக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினர் குரூப் தான் நம்மகிட்ட இருக்குது. அண்டு நானுமே பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் தான், நான் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கேன்றது என்னோடய போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா, சரி ஓகே, ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் எனக்கு நீங்கள் எதுக்கோசம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத தெளிவாக சொல்லிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் அனுப்புவேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பிகினருக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன், எனக்கு வந்து நிறைய லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். டெஃபினட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நானுமே ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது, ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ, அது நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது. நான் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக February 28th, அந்த பிப்ரவரி எண்டில் ஆரம்பிச்சுன்னுக்கிறேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இப்போ ஜூலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு 4 மாதம் இருக்கும். ஸோ 4 மாதத்துக்கான ரிட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4000 something. ஓகேங்களா, ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நமக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கவே கூடாது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 5.25 ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாதத்தில் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த 4 மாதத்தில் முன்னாடி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் நிறையா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தேன் நம்ம இதில் வந்து. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணதில் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடாமல் தங்கத்துலேயோ இல்லை வந்து ஒரு வேறு எந்த சோர்ஸில் பேங்க்லேயோ எதில் போட்டாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஈவன் நான் இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் எப்போ வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 June வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 19 June. ஸோ 20 வச்சுக்கங்களேன், இன்றைக்கி டேட் நான் வீடியோ போடுற அன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா
டேட் பார்த்திங்கன்னா 6 தான், ஓகேங்களா? ஸோ 6 ஜூலை 6 ஜூன் 19 20ஆம்தேதி வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் நமக்கு வந்த ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24%, மேசிவான ஒரு க்ரோத், ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ விப்ரோவுமே பார்த்தீங்கன்னா நான் எப்போ வாங்கியிருந்தேன், விப்ரோ பார்த்தீங்கன்னா April 8 வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? April 1 வச்சுக்கோங்க, ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் மே ஜூன் 2 மாதம் போயிருக்கு. ஏப்ரல்லேருந்து மேலேருந்து ஜூன் 2 மாதம், ஓகேங்களா? ஜூலை வந்து ஒரு 10 டேஸ் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30+30 60 டேஸு, ஒரு 70 நாள், ஒரு 100 நாளுக்குள்ளே நமக்கு இதில் வந்து ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14%, ஓகேங்களா? ஸோ இதில் மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு 600 ருபீஸ் வந்திருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து, ஓகேங்களா? அடுத்தது இதேமாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12% ரிட்டர்ன், ஸோ 12% ரிட்டர்ன் இருக்குது. இதோ பாருங்கள், இன்னொரு 12%, 11%, 11%, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித்தின் ஒரு 100 டேஸ்க்குள்ளே தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு கோல்டுலேயோ இல்லைனா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ போட்டிருந்தோன்னா 1 இயரில் கிடைக்கிறது, அதாவது 365 நாள் கழித்து நமக்கு கிடைக்கிற ஒரு ரிட்டர்ன்ஸை நமக்கு வந்து, அதாவது பேங்கிங் செக்டரில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இல்லை வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது ஒரு பிகினராக. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் வந்து 4 மாதத்துக்கு முடி ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் வருமா வராதா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம காசு போடலாமா வேணாமா, இதில் இதுலேயும் மைனஸ்லாம் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கிறதும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் இறங்கும், நம்ம தவறாக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மைனஸ்லேயும் வரும். பாருங்கள், 112 ரூபா எனக்கு லாஸ் வந்திருக்கு மேக்ஸிமம், 200 ரூபா லாஸில் வந்திருக்கு எனக்கு மேக்ஸிமம். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது பொறுத்திருக்கு. இது ஏறவே ஏறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஏறவே ஏறாத ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ண கிடையாது. அதுக்கு நிறைய நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கேன். இது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதே அளவுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் கிளாஸஸ் போய் நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இதில் போட்டால் ரிட்டர்ன்ஸ் வருமா வராதான்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல, நான் இருக்கிறேன், ஓகேங்களா? ஃப்ரீயாகவே நீங்கள் நம்ம சேனலில் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை போயிட்டு நீங்கள் ஒரு ஆளை தேடணும், ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ஆளை தேடி அவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் காட்ட சொன்னாலாம் காட்டக்கூட மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஓப்பனாக எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், ஸோ தட் நீங்கள் தைரியமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. என்னோட நம்மளோட சேனல் கோல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற மணியை டபுள் ஆக்கிறது, ஓகேங்களா? நல்லா வளரணும் அவங்க மணி அப்படின்றதுக்கு அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி அவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ண ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸில் கிடச்ச ரிட்டர்ன்ஸ் தான் நான் இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் ஓப்பனாக உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஒரு சிலது நெகட்டிவாக போகும் தான், பட் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணி வரணுன்றதையும் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி நம்ம எடுத்து வரலாம், ஓகேங்களா? ஸோ இந்த 4 மந்தில் எனக்கு இந்த இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்னும் நிறையா ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுலேயுமே நான் உள்ளே போயிட்டு லாஸும் ஆயிருக்கேன். அதில் ஒரு லாஸஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 6000 ரூபா நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 6000 ரூபா கிட்டத்தட்ட அந்த தப்பான வழி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிகினருக்கு எது கரெக்டான வழியோ அதை மட்டும்தான் செலக்ட் பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்கேன். அதில் வந்தது தான் இது. இப்போ நான் கிட்டத்தட்ட என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் என்னோடய லாஸை எல்லாத்தையும் எடுக்க போகிறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த 6000 ரூபா ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு வரது எல்லாமே ப்ராஃபிட் தான், ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் லாஸில் இருக்கிற ப்ராஃபிட்டை நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன், ப்ராஃபிட் லாஸில் ஆன விஷயங்களை இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒன்ஸ் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ப்ராஃபிட்டுமே எடுக்க ஆரம்பிச்சிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ ஒரு பிகினருக்கு ஷேர் மார்க்கெட் உள்ளே வரலாமா வேணாமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாருக்கும் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட இதை காட்டுங்க. என்னோடய வீடியோவிலேருந்து ஸ்டார்டிங்கில் நான் 4 மாதத்துக்கு முன்னாடி போட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது இதிலே,
இந்த சேனல்லே இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன தப்பு பண்ணேன், எது இதில் கெயின் பண்ணேன், எப்படி எப்படிலாம் கற்றுக்கிட்டேன், அது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட் உள்ளே வரும்போது நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கலாம். உங்களுக்கு மேபி நான் லாஸ் பண்ண மாதிரி ஒரு 6000 ரூபாய் லாஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ப்ராஃபிட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோலாம் பார்த்தீங்கனாலே போதும், நல்லா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு விஷயம் காட்டுறேன், உங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு என்னோடய குரூப்பில் நான் என்னோடய கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க, என்னோடய என் கூட சேர்ந்து இதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தவங்க, என்னோடய நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் காட்டுறேன். ஸோ நான் ஒரு குரூப் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நேற்று வந்து ஈவினிங் வந்து ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க போர்ட்ஃபோலியோவை, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது என்னோடய போர்ட்ஃபோலியோ மட்டும் இல்லை, ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ரிட்டர்ன்ஸுமே பார்த்திங்கன்னா இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 6-8 மாதத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்காரு. 8 மாதத்துக்கு மேலே இப்போ நம்ம 4 மாதத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து 5% தான் இருக்குது, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 37% இருக்குது. ஓகேங்களா, இந்த 4 மாதத்தில் நான் கிட்டத்தட்ட 1 மாதம்தான் இதை லாங் டர்மாக ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன், அந்த 1 மாதத்துக்கே 5%, இது 8 மாதத்துக்கு 37% வச்சுருக்காரு. 37%னா இன்றைய தேதியில் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே 35-37% தான் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 8 மாதத்துலேயே அது எடுத்துட்டார், இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது, இந்த 4 மாதத்துலேயும் க்ரோ ஆகும். இது வந்து ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ. ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோ நீங்கள் நம்பலனாலும் நம்ம சேனலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற போர்ட்ஃபோலியோ அது. ஓகேங்களா, அடுத்தது இது ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ, இவர் பார்த்தீங்கன்னா 2350 ரூபா நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 2415 ரூபா கிட்டத்தட்ட வந்து 3%. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்து பண்ணவர் தான், நம்மள மாதிரி 1-2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணவர் தான். இல்லை அவர் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ என்னடா வெறும் 74 ரூபா தான் ஏறி இருக்குது, இதை ஒரு பெரிய விஷயமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்காதீங்க. அவர் ஒரு 1 லட்சம் ரூபா போட்டிருந்தாருன்னா அவருக்கு 3% ரிட்டர்னாக எவ்வளோ வந்துருக்கும், அதுதான் பார்க்கணும். அவரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, பர்சன்டேஜில் எவ்வளோ அப்படின்றது தான் பார்க்கணும். ஒரு சிலருக்கு 1 லட்சம் ரூபா கையில் காசு இருக்கும், ஒரு சிலருக்கு 10,000 ரூபா கையில் காசு இருக்கும், ஒரு சிலருக்கு 1,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா, நம்ம வந்து இதில் நமக்கு தெரியாது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத விட இப்போ எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தைரியமாக மொதல் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும், என் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஓகே நம்மளால் இது பண்ண முடியும், நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இதுக்கோசம் லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி நம்ம கிளாஸ் போக தேவையில்லன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது இன்னொரு நபருடைய போர்ட்ஃபோலியோ. இவர் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 5000 something வந்திருக்கு, பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20%. இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இவரெலாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஸ்டார்ட் பண்ணிட்டார், நடுவில் தான் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணார். ஓகேங்களா, ஸோ இவருமே என்ன சொல்கிறார், நம்ம சேனலில் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட பிஎன்எல் இவரும் அதுமாதிரி தான் நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டார், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நம்மளுடைய சேனலில் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருந்தார். நம்ம சேனல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொல்கிற விஷயங்கள் நல்லா இருக்குது, கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கணும், நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட போர்ட்ஃபோலியோ பாருங்கள், 13 சில்லர் போட்டிருக்காங்க, 14 something வந்திருக்கு, அவருடைய ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 8%. ஸோ எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண் கூட தெரியுதுங்களா. இதோ பாருங்கள் இவர் 4%. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இவர் பாருங்கள் 0.1%. ஓகேங்களா, ஸோ இவர் 16. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஏன் இவங்களுக்குலாம் கம்மின்னா பார்த்திங்கன்னா இவங்களாம் ஆரம்பித்தே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு ஆரம்பிச்சோங்க அவங்களாம். இப்போ இவங்க ஆரம்பித்தே ஒரு மாதம் கூட இருக்காது. ஓகேங்களா, ஒரு மாதம் ஒரு 20 நாள் இப்படி தான் இருக்கும். அடுத்தடுத்த மாதம் இவங்களோட போர்ட்ஃபோலியோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவேன், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே இந்த ப்ராஃபிட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பிகினர்ஸ் தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணுன்றதுலாம் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நான், அதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது ஸோ நம்மளுடைய கோலில் நம்மளுடைய இன்றைக்கி டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன சொல்லியிருந்தேன், போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன், லாஸை இதை பற்றி பேசிடுச்சு, போர்ட்ஃபோலியோ டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, லாஸ் நான் 6000 ரூபா வந்திருந்தது நெருங்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன், இது எல்லாத்தையும் இதை பற்றிலாம் பேசியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம யூஸ் பண்ண ஓல்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தோம், பிகினராக வரும்போது நமக்கு வந்து எதுவுமே தெரியாது,
ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். ஸோ அதில் நம்ம மேக் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு, அதுலேருந்து என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்றது பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூவாக யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியில் வந்தது. ஓகேங்களா, இது வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விப்ரோவும் நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வாங்கினேன். இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வாங்கினேன், இதுவும் வேண்டாம். அடுத்தது ஐடிபிஸ், இதெல்லாம் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஈடிஎஸ் வாங்கணும் சொல்லி சொல்லிட்டு இருந்தோம், ஈடிஎஃப் வாங்கணும் சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ வந்து அதை தான் வந்து இப்போ நம்ம காட்ட போகிறோம். ஓகேங்களா, ஐடிபிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன். இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ETF-னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம். இந்த மாதிரி செக்டார் வைஸ் நம்ம ஒரு ஒரு ஸ்டாக்கு எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஸோ பிகினராக இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் போடணும், அதிகமாக போட்டக்கூடாது. ஸோ இப்போ இதில் நான் போட்ட அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து, இதில் நான் போட்டிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35 ரூபா ஒரு ஷேரோட விலை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து 324-21 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேனே இனிஷியலாக. ஓகேங்களா, அதில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12% இருக்குது. ஒரு வேளை நான் நான் இதில் வந்து 100,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்நேரம் வந்து ஒரு 12,000 ரூபா ரிட்டர்ன் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருந்த மணிக்கு அந்நிய தேதிக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் இவ்வளோ தான் வாங்கினேன். ஸோ அதுக்கு மேலே நான் வாங்கலை. ஓகேங்களா. ஸோ என்னோடய பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இது. ஓகேங்களா, நான் இதை எப்போ நான் வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ ETF வந்து நான் எப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கேன், மே, ஜூன், ஜூலை வந்துச்சு. 2 மாதம், 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி நாலேஜ், ஒரு பிகினராக நான் ஆரம்பித்தது, ஒரு பிகினர்ஸ் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணது. ஓகேங்களா, எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்னால் லாஸ் ஆகிடும், நீங்கள் வந்து எல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட சஜஷன்ஸு, ஏகப்பட்ட. இப்போ ஒரு சில கிளாஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், 45,000 ரூபா கட்டி நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு அதே 45,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்படி படித்தும் அந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்க ஆளுங்களும் இருக்காங்க. கோர்ஸ் போய் மணி லாஸ் பண்ணி மறுபடியும் இப்போ வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டுன்னு சொல்லி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுற ஆளும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஓல்டு டெக்னிக், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளோட ஓல்டு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வித்தவுட் எனி நாலேஜ். ஃபண்டமெண்டல் நாலேஜ் கிடையாது, டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது, இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம இது சொன்னது எல்லோரும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லி சொன்னது, தமிழ் நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜே இல்லாதவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது, எந்த ஒரு கண்ணை முடிட்டு தைரியமாக வாங்கலாம்னு சொல்லி சொன்னது. பார்த்தீங்களா, 12% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எது நம்ம அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பேட்டரி. ஓகே, எக்ஸிட் பேட்டரிலாம் கூட நான் வந்து வித்தவுட் எனி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாமல் தான், நாலேஜ் இல்லாமல் தான் வாங்கினேன். அப்போலாம் எனக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸே பண்ண தெரியாது, டெக்னிக்கல் அனாலிசிஸே பண்ண தெரியாது. ஒன்ஸ் நான் வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போதுக்கப்புறம் அதை விற்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி நான் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 10% எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வாங்கினேன், கிட்டத்தட்ட 1 மாதம். நீங்கள் 1 மாதத்தில் 10%. SBI நான் அதுமாதிரி தான் வாங்கும்போது எனக்கு எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசும் SBI பற்றி தெரியாது, எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசும் முடியாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்றைக்கி தான் வாங்கினேன். ஓகேங்களா. அடுத்தது இதோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு Nifty 50. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நம்ம சஜஸ்ட் பண்ணது தான், கிட்டத்தட்ட 9% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நிஃப்டி பீஸ் இதுவுமே அதேமாரி தான், 7.9% இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி, பேங்க்கில் நீங்கள் கொடுக்குற வட்டியை விட கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்தில் கொடுத்துருக்கு அதிகமாகவே. ஓகேங்களா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஓல்டு ஸ்ட்ராட்டஜி இன்னுமே ஒர்க் ஆகுது. நம்ம இதில் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுட்டு தான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு தேவையில்லை அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ETF-க்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து ETF பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 7%ங்களா. ஸோ பிளாட்டினம் இண்டியாலாம் நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி தான் வாங்கினேன், அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்து சொல்கிறேன். அடுத்தது வந்து இது பாருங்கள், இது ஒரு ETF, எனர்ஜி செக்டர் ETF. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸு. ஆட்டோ ETF இதுவுமே நல்ல ரிட்டர்ன்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து நான் எந்த ஃபண்டமெண்டல் அனலைஸும் பண்ணலை,
நான் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்கி இதை வாங்கி ரொம்ப நாளாவது. ஸோ இது இதுவுமே வந்து ஸ்டார்டிங் பிகினிங்கில் வாங்கினேன் விற்றேன். அப்போ இப்போ ரீசெண்டாக வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 5% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஃபார்மா பீஸு நல்ல ரிட்டர்ன்ஸு, ஃபார்மா பீஸு கிட்டத்தட்ட 5% ரிட்டர்ன்ஸு. ஸோ நம்மளுடைய பழைய ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று என்னென்னு பண்ணோம்னா, நிஃப்டி ஷேர்ஸை வாங்கி செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்ம எஸ்பிஐ இருக்கட்டும், இல்லை வந்து ஐஓசிலாம் நான் வாங்கும்போது நிஃப்டி 50 தான் இருந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விற்றுட்டேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பழைய ஸ்ட்ராட்டஜியோடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் இன்னும் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து நான் புதுசாக சொல்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினைக்கோன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே புரியலனாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து புது ஸ்ட்ராட்டஜி இல்லைனாலும் ஈஸியாக நீங்கள் பழைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதுக்கான ப்ரூஃப் இது. ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி கரெக்டு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் நான் இப்போ காட்டியிருக்கேன். ஸோ ஒரு பிகினர் எதுவுமே தெரியல, நான் கோர்ஸ் போகணுமா, 40,000 கட்டி கோர்ஸ் போகணுமா, 20,000 கட்டி கோர்ஸ் போகணுமா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே நடுவில் ஷேர் மார்க்கெட்டை பற்றின விளம்பரம் நிறையா வரும். ஓகேங்களா? அதெல்லாம் கட்டி நம்ம போகணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஓல்டு ஸ்ட்ராட்டஜி அதோடய ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது, எல்லாமே மோர் தென் 5%, அரௌண்ட் 10% எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நியூ ஸ்ட்ராட்டஜியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நியூ ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஃபண்டமெண்டலான ஸ்டாக் ப்ரூஃபை வந்து பற்றி பார்ப்போம். ஸோ இந்த புது ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணும், இது நல்ல ஸ்டாக்கு, இது ஃப்யூச்சரில் ஏறும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய நியூ ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறதும் கூட. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணோம். அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குகிற நேரம் வந்து கரெக்டான ரேட்டில் இருக்கான்னு பார்க்கணும், வாங்கணும். நம்ம வாங்கி கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருதா, நல்ல பாத்தில் போகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அதில் அந்த க்ரைட்டீரியாவில் நம்ம வாங்கின ஸ்டாக் தான் பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை நான் எப்போ ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து June 19 தான் வாங்கியிருக்கேன். June 20, 21, 25 இந்த ஸ்டாக்கை நான் வாங்குறது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி வாங்குறது June 19. இந்த 19ஆம் தேதி நான் வாங்கின ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கின ஸ்டாக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து June 19 வாங்கியிருக்கோம். June 19 எங்கே இதோ இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வாங்கியிருக்கோம், நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் ஏறியிருக்கு. ஓகேங்களா? ஸோ June 19 இன்றைக்கி நான் வீடியோ போடுற டேட் பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? ஸோ 6 வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வித்தியாசம்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு 20 அதில் ஒரு 5 25 நாளைக்கு நமக்கு வந்த ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 24%. ஸோ இந்த 24ன்றது வந்து ஹியூஜ். ஓகேங்களா? ஸோ நான் இது கூடயே ஒரு சில ஸ்டாக்ஸு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி இதுமாரி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி வாங்கினேன். ஆனால் அது இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து தான் கேட்டிங்கன்னா இல்லை, இதுதான் இருக்கிறதுல என்னது ஹையஸ்ட்டு. அதேமாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய ஸ்ட்ராட்டஜியில் நான் யூஸ் பண்ண டெக்னிக்ஸில் எனக்கு இதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணால் இன்னும் நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒரு 4 மொதல் மாதம் இருந்ததை விட இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு, நம்ம மணி க்ரோ ஆகிறதுக்கு வழி தருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்டாக் நாளைக்கே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த ஸ்டாக் ஏன் இறங்குதுன்னு எனக்கு தெரியும், எப்போ ஏறணும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு பிகினரில் ஒரு ஸ்டேஜிலேருந்து இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னும்போது என்னால் முடியும்னு முடியுது, உங்களாலேயும் முடியும். நீங்களும் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கற்றுக்கலாம். அதுக்கான எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்களும் பண்ணலாம் இதேமாதிரி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ப்ரூஃப், அடுத்தது நான் வந்து செலக்ட் பண்ண ஸ்டாக்கு இது. ஸோ இது வந்து ஒரு டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ வாங்கும்போது எனக்கு ஓகே, இது வந்து நல்ல ஸ்டாக் அப்படின்னு தோணுச்சு. ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. உடனே நான் என்ன பண்ணனா, நான் என்றைக்கு வாங்கியிருக்கேன்னா June 14 வாங்கியிருக்கேன். ஸோ June 14 வாங்கினது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இதில் ஒரு 15 அதில் ஒரு 20 30 ஒன் மந்த்து கூட ஆகலை. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12% ரிட்டர்ன். அடுத்ததான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினது இன்ஃப்ரா, JSW இன்ஃப்ரா.
இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11% இது வாங்கி இன்னுமே கம்மியான டேஸ் தான் பார்த்தீங்கன்னா 24 இதுதான் வாங்கியிருக்கேன் நான். கரெக்டாக 10 தான் வருது கிட்ட. இன்றைக்கி 6 இன்றைக்கி டேட் 6 தான் நான் சொன்னேன், 6 ஓகேங்களா. கரெக்டாக 10 தான் ஆகுது. ஒரு 10 நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு ரிட்டன்? 11% வந்திருக்கு. அசுரத்தனமான ஒரு வேல்யூ. ஸோ இந்த இந்த அதானி போர்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது எனக்கு ஃபண்டமெண்டலிஸ்ட் அனலைஸ் பண்ணலாம் வாங்கலை ஓகேங்களா. கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வந்து அனலைஸ் பண்ண ஓகே இதுவும் நல்ல ஸ்டாக் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன். எக்ஸீடும் அந்தமாரி தான், வாங்கும்போது நல்ல ஸ்டாக்கானலாம் பார்த்து வாங்கலை, அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஓகே இது நல்ல ஸ்டாக்கு கண்டினியூ பண்ணலான்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த இன்ஃபோசிக்ஸ் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெக் ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் எதுவுமே பண்ணல, ஒன்லி டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் பண்ணி வாங்கினது ஓகேங்களா. அந்த டெக்னிக்கல் அனலைஸ்லாம் நேற்று நம்மளோட குரூப்பில் மீட்டிங்கில் வந்து ஃப்ரீயாகவே நான் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு 6-7 பேர் தான் ஆனால் வந்திருந்தாங்க, நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸு. எஸ்பிஐயும் அதுமாதிரி தான், நான் வாங்கும்போது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி வாங்கலை, ஆனால் வந்து வாங்கினதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனலைஸ் நம்ம பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் அதை செக் பண்ணால் கரெக்டாக இருந்தது, அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன். ஸோ அதுலேயுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக நான் வந்து இந்த பிளாட்டினம் இந்தியா. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண கம்பெனின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கம்பெனி. ஒரு 3 கம்பெனி சூஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி கற்றுக்கிட்டு. ஸோ இது ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வாங்கியிருக்கேன், 29 ஏப்ரல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் நான் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நாள் இது தான் பிக் பண்ணுறேன் ஃபண்டமெண்டல் அனலைஸ் கற்றுக்கிட்டு. ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன் ஜூலை. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் எனக்கு தெரியாது, நான் அப்போ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மேல வாங்கும்போது தான் எனக்கு மே எண்டில் தான் எனக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஓகே இது நல்ல ஸ்டாக் தான் சொல்லி மறுபடியும் ஒரு 3 வாங்கியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6% ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் த ஸ்பேன் ஆஃப் 2-3 மந்த்துக்குள்ளேயே பேங்க்கோடைய ரிட்டர்ன்ஸை வந்து பீட் பண்ணியிருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். அண்டு பெல் கம்பெனி நான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி வாங்கினேன் நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு, அது ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோ நெட் வந்து நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணல, என் ஃப்ரெண்டு சொன்னாருன்றதுனால பிளாங்காக வாங்கினேன். அது எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் வாங்கினேன். ஜேஎஸ்டபிள்யூமே எந்த அனலைஸ் பண்ணாமல் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு அனலைஸ் பண்ணிட்டு போகிறானான்னு தெரியல, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட் கம்பெனி தான். டெக்னிக்கலி இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி இது கொடுத்துருக்காரு அவர். ஜேஎஸ்டபிள்யூமே ஸ்விங் ட்ரேட் மாதிரி கொடுத்துருக்காரு, நான் இன்னும் ஜேஎஸ்டபிள்யூட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணல ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, ஒரு நல்ல கம்பெனி, நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பழைய ஸ்ட்ராட்டஜி கோசம் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கம்பெனியை பிளாங்காக எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பண்ணாமல் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா நமக்கு 1 இயரில் கழிச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது நல்ல கம்பெனியாக எதுவுமே பெருசாக நான் பார்க்கல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்கி ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2% தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கம்பேர் பண்ணோம், நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருது, பிளாங்காக நம்ம வச்சுருக்கும்போது எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கும்போது என்ன ரிட்டர்ன்ஸ் தருதுன்றதுக்கோசம் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பெருசாக நான் பண்ணல ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம். டாடா மோட்டர்ஸ் இதுவுமே நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணல, அப்படியே வச்சு ஹோல்டு பண்ணியிருக்கேன். 2% தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி வாங்கின ஸ்டாக் எல்லாமே மோர் தென் 5% மேலே போயிருக்கு. ரேண்டமாக வாங்கினது எல்லாமே கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஐஓசியும் அதேமாதிரி தான், ஃபண்டமெண்டல்ஸும் பார்க்கல, கிப்லாவும் பார்க்கல. ஸோ நம்ம நியூ ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃபையும் நான் காட்டிட்டேன் ஓகேங்களா. ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலிஸ் ஸ்டாக் அந்த விஷயம் முடியுது. சார் ஸ்ட்ராட்டஜின்றியா அது என்ன தான்ப்பா ஸ்ட்ராட்டஜி, எனக்கு கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லலாம் சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே கூட எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஜூன் 19th இல்லையா. ஸோ நம்ம வாங்கின இடம் பார்த்திங்கன்னா இங்கே ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னென்னா எந்த ஸ்டாக்கில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ ஒன்ஸு இன்வெஸ்டர் ஹியூஜ் இன்வெஸ்டர் வரும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக்கு வாங்குறதுனால ஏறாது ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பெரிய ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒர்க் இல்லைங்களா, கீழே காட்டுது பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி இறங்கும் போது நம்ம விற்கும் போதெல்லாம் இவ்வளோலாம் இறங்காது. ஸோ நம்ம விற்கிறதுனால இப்படிலாம் இறங்காது ஓகேங்களா. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடுறோம், அவங்க காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஏறும். ஏன்னா அவங்க பெரிய அமௌண்ட் போடுவாங்க, அப்போ அந்த வால்யூமே டோட்டலாக மாறும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த கம்பெனி வந்து இப்போ நம்ம வாங்கின நம்ம வச்சுருக்க ரேட் வந்து சரி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அந்த ரேட்டை உடச்சி 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 எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வேணுன்ற ரேட்டில் மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இங்கே நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஷேர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்குங்க, இங்கே ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இல்லை சாரி, இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறியிருக்கு. நான் கலர் மாற்றிக்கிறேன், பிரச்சனை தெரியுதுங்களா. இந்த எல்லோ கலர் லைன் தான் நான் வரைகிறது ஓகேங்களா. இல்லை ப்ளூ கலர் வைக்கவா ஓகே. இதில் வந்து இங்கேருந்து ஏறுது, இங்கேருந்து ஏறினது ஏன் மறுபடியும் இங்கே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஏன் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் வாங்கினவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் ஏற்றிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து உடச்சிட்டே வருவாங்க, உடச்சிட்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மறுபடியும் வாங்குவாங்க ஓகேங்களா. ஸோ அது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனால் அவங்க வாங்கின ப்ரைஸை விட இந்த ஸ்டாக்கை என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் மேலே கொண்டு போயிடுவாங்க. நல்லா பாருங்கள், நான் சொன்னது நடந்திருக்கா இல்லையானே. இங்கே வாங்கினவங்க இங்கேருந்து போய் இப்படி கீழே இறங்குவாங்க, இங்கே கொஞ்சம் வாங்குவாங்க, மறுபடியும் இங்கே கொஞ்சம் வாங்குவாங்க, வாங்கிட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக்கை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்கள். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கியிருந்து செல் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இங்கே விற்றுருப்பீங்க, மறுபடியும் அதை அவங்க வாங்கியிருப்பாங்க, மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு போவாங்க, இங்கேருந்து இங்கே வாங்குவாங்க, அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அடுத்தது மறுபடியும் உடைப்பாங்க ரேட்டை ஓகேங்களா. இதை இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஷேர்ஸ் வாங்குவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் பார்த்துட்டே இருப்பேன் கீழே வால்யூம் குறையுதா, உடனே ஒரு இங்கே பாருங்கள் கீழே கீழே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வால்யூம் குறைஞ்சிட்டே வருதுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வாங்க ஆரம்பித்தோடனே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். இதை பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கும் அது பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நான் ரெண்டு கலரில் போடுறேன், ப்ளூ கலரில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன், எல்லோ கலரில் வந்து செகண்ட் ஒன் போடுறேன். இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு, தெரியுதுங்களா. ஸோ இந்த இடம் அதிக வால்யூம் இருக்குது, இந்த இடம் கம்மியான வால்யூம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கம்மியான வால்யூம் இருக்கும்போது வாங்கிடணும் எப்படியாவது. ஒரு ஃபண்டமெண்டலி அனலைஸ் ஸ்டாக் நல்ல ஸ்டாக் தெரிஞ்சுனா வாங்கணும் கரெக்டாக. நான் வந்து அனலைஸ் பண்ணி வாங்கிட்டேன்னா ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும், சப்போஸ் நீங்கள் இங்கே வாங்கியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல வாங்கியிருந்தா கூட இதுக்கு நேராக இங்கே வாங்கியிருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு ஏற தான் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏறிந்திருக்கும். ஏன்னா நம்ம வாங்கின இடம் ஸ்டாக்கோடைய வால்யூம் ரொம்ப கம்மியான இருக்கிற இடத்துல தான் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக ஏறிடுச்சு. நான் வாங்கினது எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கியிருக்கேன், இங்கே வாங்கியிருக்கேன். நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் பர்டிகுலராக இந்த மாதிரி நம்ம பழைய ஸ்ட்ராட்டஜி இந்த புது ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்துலேயும் எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், எனக்கு இதெல்லாம் டைம் இல்லை அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு 150 ரூபீஸ் மந்த்லி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் ஓகேங்களா. வெறும் 150 ரூபா நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதே இன்றைக்கி வந்து 150 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு. ஸோ அதே 150 ரூபா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நல்ல ஸ்டாக்காக கெட்ட ஸ்டாக்காக அது எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள், ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க, அது எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்தது இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதில் அந்த நியூ ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ பே பண்ணணுன்றதையும் சொல்லிட்டேன் ஓகேங்களா. எனக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், அது எப்படின்னு நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் வீடியோ லென்த் அதிகமாகிட்டே இருக்குது, அதனால தான் இன்னும் நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே. இப்போ வந்து மற்ற யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் அதே சார்ட்டோடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நார்மலாக என்ன சொல்லுவாங்க மற்ற யூடியூப் சேனலில், நீங்கள் வந்து பிரேக் அவுட் சார்ட்னா உங்களுக்கு எது சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் ஹையை எப்போ உடைக்குதோ அது வந்து பிரேக் அவுட் சார்ட்டாக உங்களுக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இதுதான் ப்ரீவியஸ் ஹைன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்த உடைக்கும்போது உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இங்கே வெயிட் பண்ணுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க யூடியூப் சேனலில் என்ன சொல்லுவாங்க, இந்த லைனை உடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உடனே லைனை உடச்சிரும் வாங்கிடுவீங்க, வாங்கினோடனே ஏறும், மறுபடியும் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்கு, இங்கே வரைக்கும் இறங்கியிருக்கு. உடனே வந்து கால் செல் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இங்கே வாங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்கி வச்சுப்பாங்க, இங்கே வாங்கி வச்சுப்பாங்க. உங்களை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் வந்து இந்த கோடு வரைக்கும் போயிடும். இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டிடியூஷன் வந்து வாங்க தான் போகிறாங்க, வாங்கி இதை மேலே எடுத்து தான் போக போகிறாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கால் தருவாங்க, இந்த இடத்துல வந்துருச்சு, இந்த இடத்துல வாங்கினா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு. இன்ஸ்டிடியூஷன் வாங்கும்போது நீங்களும் போய் வாங்கிடுவீங்க, இந்த இடத்துல வாங்கிடுவீங்க. இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லான இடம். நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ ஒரு ரெட் கலரில் ஒரு க்ரீன் கலரில் போடுறேன், இதை பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே சேஃப். ஏன்னா வந்து இன்ஸ்டிடியூஷன் இது கீழே வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்க மாட்டான், இது கீழே வர விட மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். அன்லெஸ் இந்த ஸ்டாக் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னும் போது தான் இதை கீழே உடச்சிட்டு வருவோம். நம்ம அது ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் பார்த்துட்டு நம்மளும் உஷாராக முன்னாடியே வெளியே வந்துடலாம் இது உடச்சிக்கிட்டு. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகும்போது, இந்த எல்லோ கலர் லைன் என்ட்ரி ஆகும், இந்த எல்லோ கலர் லைன் போகிறேன் இந்த ஏரியாவில் என்ட்ரி ஆகும்போது அவன் எப்போ இதை உடைப்பானே தெரியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி இங்கே வாங்கியிருப்பான். ஓகேங்களா? அவங்களாம் இங்கே ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரிஸ்கான ஏரியா, இந்த ரிஸ்கான ஏரியாவில் நம்மளை தள்ளி விட்ருவாங்க. அதில் வந்து மார்ஜினும் ரொம்ப கம்மி. இப்போது நீங்களே சொல்லுங்கள், ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல? இப்போ உள்ளே வந்தோடனே இந்த இடம் கீழே இறங்கினோடனே நம்ம வந்து ஓகே நமக்கு வேணுன்ற ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம வெளியே வந்துடும் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆனவுடனே. அவங்க ஆனால் இங்கே வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் இப்போதைக்கு. ஓகேங்களா? நமக்கு பாருங்கள் இவ்வளோ தான் ப்ராஃபிட். அப்போது இந்த ஸ்டாக்கு மேலே ஏறத்துக்கு நம்மளை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் இங்கேயே வாங்குங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த 150 ருபீஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் உங்களுக்கு தர கால்சி தான், உங்களை நான் இந்த இடத்துல வாங்க வைப்பேன். ஓகேங்களா? நீங்களும் இன்ஸ்டிடியூஷன் பையர் கூட கீழே இருப்பீங்க. அதனால தான் நேற்று ஒரு நாள் மட்டுமே எனக்கு இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 10 நாளில் மட்டுமே 24% எனக்கு, இந்த 20 நாளில் எனக்கு 24% வந்துருக்குன்னா காரணம் அதுதான், நம்மளும் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் கூட சேர்ந்து பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி கால் போடுற யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் நம்ம எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றத. நம்ம வந்து கீழே இருக்கணுமா, இன்ஸ்டிடியூஷன் கூடயே நம்ம வாங்கணுமா, இல்லை இன்ஸ்டிடியூஷன்லாம் வாங்கி பிரேக் அவுட்டில் நம்ம வாங்கணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பிரேக் அவுட்டில் வாங்கினீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் கூட வாங்கினீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் வந்து அதை வச்சுருக்கலாம். ஓகேங்களா? அன்டில் அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக பர்ஃபார்ம் பண்ணுறது நான் வாங்கலாம். ஸோ இதுக்கு தான் அந்த 150 ருபீஸ் நான் சொல்கிறேன். இந்த 150 ருபீஸ் நீங்கள் மந்த்லி பே பண்ணும்போது, மாதம் மாதம் 150 ருபீஸ் நீங்கள் பண்ணும்போது, இந்த மாதம் நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, அந்த 10,000 ரூபாவை எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதில் ரிஸ்க் எடுக்க முடியும், இதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதுன்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ அவங்களால அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்க முடியும், இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும், இவ்வளோ இறங்குச்சுன்னா என்னால் இது பணம் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு பண்ணி காசு வாங்குறேன்னு கேட்டால், எனக்கு ஒரு இன்கம், நான் ஷேர் மார்க்கெட்டில் அந்த காசு ஒரு 10 பேர் எனக்கு வந்து 150 ரூபா 150 ரூபா ஒரு 1,500 ரூபா, அந்த 1,500 ரூபா நான் தூக்கிட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம். எனக்கு இது ஒரு இன்கம் சோர்ஸாக நான் பார்க்குறேன், என் நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு இன்கம் எடுக்கணும்னு பார்க்குறேன், அவ்வளோதான் சிம்பிள். இது தப்பாக எனக்கு மாட்டேங்கு நினைக்கிறேன், ஓப்பனாக நான் சொல்லிட்டு தான் பண்ணுறேன். மற்றவங்கள மாதிரி இந்த ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குறது அதெல்லாம் நான் பண்ணலை. ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னோடய ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டேன் உங்களுக்கு, வந்து பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் பற்றி சொல்லிட்டேன். பிகினர் ஹெல்ப் பண்ணுறது மந்த்லி 150 ருபீஸ் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்கிற ஷேரை செக் பண்ணிவிட்டு அந்த ஷேர் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான்னு சொல்லுவேன். நீங்களும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ரீசன் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து நான் ஒரு ஃபியூச்சர் இந்த வீடியோவுக்கு ஒரு ஸ்டாக் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த 20 டேஸ் கழித்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை நான் என் குரூப்பில் வந்து ஆல்ரெடி எப்போயோ சொல்லிட்டேன், நான் அதையும் காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ என் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்லாஸ் கெப்லா
கெப்லா வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு 25 நாள் கழிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு எண்ணிக்கு நான் சொல்லியிருக்கேன். 27ஆம் தேதியே சொல்லிட்டேன், 27 ஜூன்லேயே சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா, கெப்லா மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நானுமே என்ன பண்ணியிருக்கேன், என் போர்ட்ஃபோலியோவில் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அது நேற்றே லைட்டாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதோ பாருங்க, ஸோ இது வந்து இப்போதைக்கு 0.4% இருக்குது மைனஸில். ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு 2% என்னமோ இருந்தது மைனஸில், நேற்று மட்டுமே வந்து எனக்கு ஒரு 1.5% 2% கிட்ட ஏறுந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஏன் நான் இந்த ஸ்டாக்கை நான் சொல்கிறேன்னா, அக்கார்டிங் டு நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இதுலேயும் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, கெப்லாவில் பார்த்தீங்கன்னா டே கேண்டிலில் ஸோ நான் சொன்ன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லா வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட் குறைஞ்சிட்டே வந்துருந்தது. ரெட் கலர் கேண்டிலுக்கான இது வந்து குறைஞ்சிட்டே வந்துருந்தது. ஸோ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மூணு நாள் வந்து ஃபுல்லாக க்ரீனில் வால்யூம் குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. தெரிதுங்களா, இதை பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக ரெட் கேண்டில். ஓகேங்களா, ஃபுல்லாக ரெட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டு இப்போ மறுபடியும் புல் பேக் பண்ணி வரதுக்கான சைன் காட்டுது. இது 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த வாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த ஒரு வாரத்தில் கிளிக் ஆகிடும். இப்போ வந்து க்ரீன் கேண்டிலும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேலியில் இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால தான் இது வந்து ஃப்யூச்சர் ஒரு ஐடியாக்கோசம் உங்களுக்கு தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் கழித்து நம்ம இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பிஃபோர் பிரேக் அவுட்டே வாங்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் எது, இதில் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் இதுதான், இந்த லெவல் தான், இந்த லெவல் தான். ஈவன் எனக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகலைன்னா கூட எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுலே ப்ராஃபிட் வந்துடும். ஈவன் பிரேக் அவுட் ஆகலை, ரிட்டர்ன் ஆகுதுன்னா கூட நான் வந்து என்ன பண்ணுவேன், செல் பண்ணிவிட்டு வந்துடுவேன். சப்போஸ் நான் செல் பண்ணி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்தது வந்து மறுபடியும் மேலே போனால் மறுபடியும் இந்த இடத்துல வாங்குவேன், எனக்கு ரெண்டு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை நான் லாங் டேர்ம் போக போகிறேன்னா கீழே என்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சுருந்துட்டு மறுபடியும் மேலே வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இது பிரேக் அவுட் பண்ணி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு டெக்னாலஜி பண்ணி நான் கொடுக்குற ஒரே இது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது, கண்டிப்பாக வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் வாங்கலாம், இல்லை நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை வாட்ச் பண்ணுங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஸோ அன்டில் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.